நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க, ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-0300-300. இப்போ முதல் கேள்வியில இருந்து போலாம் அவங்ககிட்ட. சரி, இந்த திரைப்படத்தில் நீங்கள் ஒரு லான்ச் ஷூட் முடிச்சிருக்கீங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிருக்கீங்க, ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? நூற்றுக்கு நூறு மார்க் இந்த குரூவில் இவருக்கு போடலாம்ப்பா அப்படின்னா யாருக்கு போடலான்னு சொல்லுங்கள். கேமராமேன். ஏன்னா இவ்வளோ பெரியமே ஒரு ஃப்ரேம்குள்ளே அடக்கணும்ல. ஓகே, அவருக்கு நூற்றுக்கு நூறு. என்னை கேட்டால் போடலாம், உங்களை கேட்டால் போடலாம். சரி, நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு டான்ஸ் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், அசார் மாஸ்டர், அசார் மாஸ்டர், இல்லாத மாஸ்டர், ரெண்டு பேருமே. ஓகே, ஏன்னா எங்களையும் ஆட வச்சுட்டாங்கன்றது தான், அது எல்லாரையும் ஒன்னா ஆட வச்சுட்டாங்கன்றது தான் இந்த மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் தயானிதி. மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் தயானிதி அஞ்சு பாட்டு அஞ்சுமே அட்டகாசமாக கொடுத்துருக்காரு. தியேட்டரில் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வந்து வேற மாதிரி இருக்கு அந்த பாட்டுங்கள்லாம். ஸோ நாககத்தில் ஆரம்பித்து என்னடி கண்ணம்மாவாக இருக்கட்டும், ஆராரிராரோ, சர்ப்ரைசிங்லி அது வந்து படத்துலேருந்து வெளில வர எல்லாரும் முன்முணுத்துட்டு வரக்கூடிய பாடலாக ஆராரிராரோ பாட்டு இருக்கு. அதை எழுதின ஒரு பெரிய கவிஞர் ரொம்ப அழகாக அந்த பாட்டை எழுதி வடித்து உட்காந்துருக்காருங்க. ஸோ சந்தோஷ் தயானிதி தான் பண்ணுறது. எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட நூற்று நூறு மார்க் யாருக்கு? எங்கள் பாய்ஸ். ஓகே, நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஸ்க்ரீனில் வரோம், ஃபஸ்ட் டைம் நாங்கள் நடிச்சிருக்கோம், தியேட்டருக்கு மூவி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எங்களை நாங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்காக எங்களை நாங்களே நூற்றுக்கு நூறு. எல்லாருமே உளுக்குல பேசிக்கிறாங்க, இவர் எப்படிதான் பண்ணுவாரு அப்படின்ட்டு. ஏன்னா அவர் வந்தோன்னா நல்லா இருக்கீங்களா, உங்களை பார்த்துருக்கேன், இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்சோட நீங்க இந்த பக்கம் வந்து தெரியல, அதிர்ச்சி அதெல்லாம் ஒருத்தர் பார்த்தோன்னா அசிங்கப்படுத்தணும்னு நினைப்பேன். இந்த பக்கம் வந்து என்கிட்ட சொல்றாங்க, இவர் பேசவே மாட்டேங்கிறாரு, இவர் எப்படின்னு நம்மளை ஃபைட் பண்ண வைக்க போறாரு அப்படின்னு சொன்னாங்க. போங்கடா இருக்கும் கொஞ்ச நேரத்துல அப்படின்னு. அடுத்த பத்தாவது நிமிஷம் ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருந்தான், யாரோ நம்ம வாங்க போறோம் பாருங்க, யாரோ வாங்க போறோம், யாரோ கடைசி அவன் தான் வாங்கலாம். கெட்ட வார்த்தையில முதோ திட்டு அந்த செட்ல. இதுவரையும் அவர் பார்க்காத வாய்ஸ் ஏன் மூலமா எல்லாரும் கேட்டிருக்காங்க. சோ முதல் திட்டு விழுந்தோடனே அதே வாய் வந்துச்சு பக்கத்துல, அண்ணே நம்ம நினைச்ச மாதிரி இல்லைன்னு அவரு அப்படின்ட்டு. பட் ரெண்டு நாள் மூணு நாள் ஃபைட்டு பயங்கரமா எடுத்து பண்ணிக்கிட்டு. டைரக்டர் ராஜ்மோகன் அண்ணன் சூப்பர். ஏன்னா அவர் வந்து சீனுக்கு முன்னாடி வந்து கேரவனுக்குள்ள சீன் பேப்பர்லாம் கொடுத்துட்டு, தம்பி இந்த சீனில் வந்து விக்னேஷ்க்கு மட்டும்தான் டைலாகு, ஸோ அடுத்த சீனில் பார்த்துக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு அங்கே போனதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ண வரும்போது, இருங்க இருங்க நான் எல்லாம் சொல்லிட்டேன், தம்பிங்களாம் ஒன்று பண்ணுவாங்க நீங்கள் பாருங்கள் அப்படின்னு ஃப்ரேம் வச்சு ஒரு மானிட்டர் பார்த்தா எல்லோரும் டைலாக் பேசுவோம், எல்லோரும் பெரிய பெரிய டைலாக் பேசுவோம். ஏ இல்லை இல்லை இல்லை, அவருக்கு தெரியாமையே நிறைய எக்ஸ்ட்ரா டைலாக் போட்டு போட்டு பிளான் அந்த மாதிரி போவோம். அதனால் கஷ்டப்பட்டு எங்களை மேய்ச்சதுக்கு அவருக்கு தான் நூறு மார்க். ஐயாஸ், நீங்க சொல்லுங்க உங்களோட நூத்துக்கு நூறு யாருக்கு? என்னோட நூத்துக்கு நூறு வந்து ப்ரொடக்ஷன் பை அஜித்னு ஒரு பையன். என்ன காரணம்? கரெக்டாக டைமுக்கு டீ வந்துடும், எல்லாமே வந்துடும், சாப்பாடுலேருந்து சேர் எடுத்து வச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை கூட ஒருத்தர் சண்டை போட்டான்னா குட்டி விடும், அவளெல்லாம் பார்த்தா சண்டை போட்டுதே தோணாது. இல்லை எனக்கு அது புரியுது, எனக்கு அந்த ஃபீலிங் புரியுதா? ஆக்சுவலாக ஜென்ரலாகவே இந்த மாதிரி ப்ரொடக்ஷனில் போகும்போது புது பசங்க இப்போதான் வந்திருக்காங்கன்றப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் கேட்டதெல்லாம் கிடைக்காது, அங்கே வந்து எடுத்துக்க சொல்லுங்க அப்படிம்பாங்க. ஆனால் இவன் வந்து பயங்கரமாக, ஏன்னா அவனும் புதுசு தொழிலுக்கு, அதனால அவன் வந்து ஓகே ஓகே ஹீரோ ஐயோ நல்லா ஆக்டர்ஸ் அப்படி அந்த ஃபீல்டில் பயங்கரமாக கவனிச்சுக்கிட்டான். Watch it, only on BS Salute.